ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நியூஸ் வந்துச்சுட்டோம், உடனே கூட உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவும் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போது, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னமும் பசங்க மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் பசங்க மைண்ட் வந்து இன்னும் செட் ஆகவே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் எழுத போகிறோம், நேரடி தேர்வு தான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உண்மை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12th வந்து நம்ம என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதாத காரணத்தினால நிறையா காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாம் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க. வரக்கூடிய நாட்கள் நம்ம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் போட தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சில டிப்ஸ் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எக்ஸாமினேஷனுக்கும் காலேஜ் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் நல்லா என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புக்கு கொடுத்துருவாங்க, அந்த புக்கிலேருந்து நடத்துவாங்க, அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் காலேஜை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லாத காரணத்தினால தான் சொல்கிறேன். காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் கொடுத்துருவாங்க. சிலபஸ் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தர்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு புக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த புக்கிலேருந்தே தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜஸில் இருக்க லைப்ரரிஸை என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக்கணும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நல்ல லெவலில் நல்ல பர்சன்டேஜ் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைப்ரரிஸில் போயிட்டு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸை எடுத்து நீங்கள் அதிகமாக என்ன பண்ணும் ப்ரிப்பேர் பண்ணி அதிகமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வருது. அட்டானமஸ் காலேஜ்னா பிரச்சனையே இல்லை, அவங்களே தான் கொஸ்டின் வந்து செட் பண்ண போகிறாங்க. எந்த போர்ஷன் நடத்துகிறாங்களோ அதுலேருந்து என்ன பண்ணி கேட்டுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அஃபிலியேட்டட் காலேஜ் ஃபுல்லாக வரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸையும் அந்த ஆத்தர் நேம்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க. அப்போ கொஸ்டினை பார்த்த பின்னாடி ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த டைம் நம்ம புலம்பி நமக்கு எந்த யூஸும் கிடையாது. சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரிஞ்சு என்ன பண்ணுங்கள் நடந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தயவுசெய்து M1 மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா M1, M2, M3, M4 இந்த 4 செமஸ்டரும் 4 பேப்பர் வரப்போகுது. இதில் மட்டும் நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியர் வச்சிடாதீங்க. தயவுசெய்து அரியர் வச்சிடாதீங்க. அப்படி அரியர் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணவே முடியாது, அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ரொம்ப கவனமாக M1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். நம்ம சேனலில் M1க்கு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதை கன்டினியூ பண்ண முடியல, அது ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் கன்டினியூ பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அடுத்த இயருக்கு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம். அதனால் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை வந்து என்ன பண்ணுங்கள் ஞாபகம் வச்சுங்க. முக்கியமாக M1, M2, M3 வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கொஞ்சம் கவனமாக எக்ஸாம் எழுதுங்க. இந்த வருஷம் எழுத போகிற, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர் எழுத போகிற M1 நல்லபடியாக எழுதுங்க. அரியர் வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விரும்பாதீங்க. அரியர் வைக்க யாரும் விரும்ப மாட்டோம். எப்போ அரியர் வைக்க விரும்புகிறது அர்த்தம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒழுங்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது நெகட்டிவான விஷயத்துக்கு தான் போய் முடியும். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா M1 வந்து கவனமாக நீங்கள் படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.